உலக தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போறோம். மெட்ராஸ்ல மாதவரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 16 வயசு பையன் மெட்ராஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல ட்ரெயினில் டெய்லி ஊருக்கு எப்படி சொல்றது காலேஜுக்கும் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பையன், 16 வயசு பையன் தான். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, காலேஜ் முடிஞ்சு மதியானம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப அங்கே லோக்கல் ட்ரெயின் போகும் இல்லைங்களா, ஸோ ராயபுரம் வண்ணாரப்பேட்டை இதுக்கு இடையில ட்ரெயின் போயிட்டு இருக்கப்ப ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு சில சாகசங்கள், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியலீங்களா, பசங்கள்லாம் ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறதுக்காக சில சேட்டைகள் பண்ணுவாங்க. அப்படி விண்டோல டோர்லேருந்து அதை வெளியில ட்ரெயினுக்கு வெளியில தொங்கிட்டு இருக்கிறப்ப எதிர்பாராதமா ஒரு கம்பி மோதி வெளியில அவுட் சைடில் மோதி அவர் அடிபட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் நிப்பாட்டிட்டு போய் பார்க்குறப்ப ரொம்ப சுயநினைவு தான் கடந்திருக்கிறாரு. இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை நம்ம பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சு நம்ம எந்த வித பெருமையும் நம்ம அடைய போறதில்ல, நல்லதை செய்வோம் நல்லதை சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம பசங்க தடுக்கப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுங்கிற விதத்தில் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறோம். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லது தான் நடக்கட்டும், இனிமேல் இது மாதிரியான காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.